எதிர்காலத்தில் எப்படியாச்சும் தளபதி விஜய் சார் கூட சேர்ந்து ஒரு படத்துல இருந்து நடிச்சிடணும் அப்படின்றது தான் என்னோட நீண்ட நாள் ஆசை அப்படின்னு பிரபல முன்னணி நடிகை ஒருத்தங்க ரீசண்டாக கொடுத்த பேட்டியில் நிகழ்ச்சியாக தன்னோட ஆசையை வெளிப்படுத்தியிருக்காங்க. இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்பு சத்யா சீரியல் நடிகை ஆயிஷா ரொம்ப எமோஷனலாக சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆயிஷா விளையாட்டுருக்க வீடியோ இப்போது ரசிகர்கள் மத்தியில் வைரலாக ஸ்ப்ரெட் ஆகி வந்துட்டுருக்கு. அந்த வீடியோ கொஞ்சம் பணம் பார்த்துருவோம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஏன் இந்த இமீடியட் லைவ் வந்திருக்கேன்னா, லைக் எனக்கு இப்போது வந்து இது பண்ணி சொன்னாங்க, டைரக்டர் சார் கால் பண்ணி சொன்னாங்க, இன்ஸ்டாகிராமில் வந்து சில பேர் வந்து லைக் என்னோடய நம்பரு, டைரக்டர் சாரோட நம்பரு, அவங்களாம் எங்கெல்லாம் ரொம்ப தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பி நம்பர் வாங்குறாங்க. அப்புறம் வந்து பின்ன கொஞ்சம் மோசமாக பேசுகிறாங்க, சில பசங்களாம் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரியெல்லாம் சொல்லி யாராவது மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுக்காதீங்க. உங்கள் நம்பரோ இல்லாட்டி உங்களோட பர்சனல் டீட்டெயில் எதுவுமே ஷேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு யார்கிட்ட இருந்தும் எங்களோட நம்பர் கிடைக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் என்ன சொல்கிறது, நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, அவங்க நம்பர் கொடுத்துருவாங்க அப்படின்றதுனால வந்து நீங்கள் வந்து யார்கிட்டே ஏமாந்துடாதீங்க. யார்கிட்டையும் எங்கள் நம்பர் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் மேனேஜர்ஸ் கிட்ட மட்டும்தான் எங்கள் நம்பர் இருக்கும். அதுவும் வந்து பின்ன கிடைக்கிறது வந்து என்ன சொல்கிறது, கேட்ட உடனே கொடுத்துட மாட்டாங்க. ஏன்னா மேனேஜர்ஸ்னு சொல்லிட்டு சில பேர் பேசுகிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டதுனால தான் நான் இதையும் சொல்லிடுறேன். அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னென்னா, லைக் அந்த உங்ககிட்ட பேசுகிற பர்சன் வந்து இந்த சீரியலில் வந்து ஒரு சீரியல் நடித்தவங்களோ ஒரு சீனில் நடித்தவங்களோ ஏதோ ஒன்று இருக்கலாம், அவங்களோட ஃபேஸ் வந்து நம்ம ப்ராஜெக்டில் வந்திருக்கலாம் இப்படி, அதாவது அது ஆதாரம் காட்டி தான் பேசுகிறாங்க அப்படின்னு தான் எனக்கு சொன்னாங்க. நான் அதில் நடிச்சிருக்கேன், நான் அதில் ரெண்டு சீன் பண்ணியிருக்கேன், நான் அதை அப்படி ஒர்க் பண்ணுறேன் இப்படி ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ வந்து இப்படி கூட இருக்கலாம். என்னதான் சொன்னாலும் உங்களோட நம்பரோ உங்களோட டீட்டெயில்ஸ் எதுவுமே ஷேர் பண்ணாதீங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் அஃபிஷியல் அக்கௌண்டான இந்த ஒரு ஐடி மட்டும்தான் என்கிட்ட இருக்கு, அதையும் சொல்லிடுறேன். என்னோட பேர்ல இருக்கிற ஃபேன்ஸ் அக்கௌண்டோ இல்லாட்டி வந்து என்னோட பேர்ல இருக்கிற வேற எந்த ஃபேக் ஐடியோ நம்பிடாதீங்க. இது மட்டும்தான் என்னோட அக்கௌண்ட், என்கிட்ட வேற எந்த அக்கௌண்ட்டும் கிடையாது நான் ஹேண்டில் பண்றது. அண்ட் தென் இதுவும் வந்து என்னோட அட்மின்ஸ் தான் ஹேண்டில் பண்றாங்க முக்கால்வாசி டைம். இதுவும் நான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹேண்டில் பண்றது கிடையாது. ஸோ வந்து எங்களோட கான்டாக்ட்ஸ்க்கோ ஏதோ ஒன்று யாராவது ஏதோ கேட்டாங்கன்னா நீங்க நம்பி பேசிடாதீங்க, உங்களோட டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணிடாதீங்க. தமிழ் சினிமாவில் பிரபல முன்னணி நடிகராகவும் அசோல் சக்கரவர்த்தியாகவும் இருக்கிறவர் தான் நம்ம தளபதி விஜய் சார். தமிழ் சினிமாவில் இவருக்கு எப்போதுமே ஒரு மிகப்பெரிய மாஸ் ஓப்பனிங் இருக்கு. இவரோட படங்கள் வச்சு ரிலீஸ் ஆனாலே ரசிகர்கள் ஒரு திருவிழா போல கொண்டாடுவாங்க. அந்தளவுக்கு இவருக்கு தமிழகத்தையும் தாண்டி உலகம் முழுக்க கூடானக்கூடிய ரசிகர்கள் இருக்காங்க. இப்போ இவர் மாஸ்டர் படத்தோட பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து அடுத்ததான் நெல்சன் திலீப்குமார் டைரக்ஷனில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தன்னோட 65 படத்தில் கமிட்டே இருக்காரு. கொரோனா பரவல் காரணமாக விஜய் சிஸ்டி படத்தோட படப்பிடிப்பு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இப்படி இருக்கும்போது எப்படியாச்சும் தளபதி விஜய் சார் கூட சேர்ந்து ஒரு படத்துலேருந்து நடிச்சிடணும் அப்படின்றது தான் தற்போதைய நடிகர் நடிகைகளோட மிகப்பெரிய ஆசையாக இருக்குது. ஏன்னா விஜய் சார் கூட சேர்ந்து ஒரு சிறிய காட்சியில் நடிச்சிட்டா கூட அவங்களோட மார்க்கெட் வேற லெவலுக்கு போயிடும். இப்படி இருக்க பிரபல நடிகனை ரஷி கண்ணா தன்னோட ஆசையை வெளிப்படுத்தியிருக்காங்க. தெலுங்கு மற்றும் தமிழ் சினிமாவில் பிரபல முன்னணி நடிகை வளம் வந்துட்டு இருக்கவங்க தான் நடிகர் ரஷி கண்ணா. இவங்க தமிழ் சினிமாவில் ஜெயம் ரவி, விஜய் சபதி, அதர்வா, விஷால் கூட சேர்ந்து நடிச்சிட்டாங்க. அடுத்து தளபதி விஜய் சார் கூட சேர்ந்து நடிக்கணும் அப்படின்றது தான் நடிகர் ரஷி கண்ணாவோட நீண்ட நாள் ஆசையாம். ரீசெண்டாக கொடுத்த பேட்டியில் ரஷி கண்ணா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னோடய ஃபேவரட் நடிகர் யார் அப்படின்னா அது தளபதி விஜய் சார் தான், அவர் கூட சேர்ந்து நடிக்க நான் அவளை காத்துட்ருக்கேன் அப்படின்னு நிகழ்ச்சியாக ஷேர் பண்ணியிருக்காங்க. நடிகர் ரஷி கண்ணா இப்படி சொன்னது தளபதி ரசிகர்களையும் நெகிழ வச்சிருக்கு. சீக்கிரமாகவே உங்களோட ஆசை நிறைவேறும் அப்படின்னு ஒட்டுமொத்த தளபதி ரசிகர்களும் தங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. நடிகர் ரஷி கண்ணா தளபதி விஜய் சாருக்கு சரியான பேராக இருப்பாங்களா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.